வெல்கம் டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தமிழன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கூகுளில் மிஸ் ஆன லொக்கேஷன். கூகுள் மேப்பில் மிஸ் ஆன லொக்கேஷனை நாம் எப்படி ஆட் பண்ணுறது, இல்லை புதுசாக ஒரு லொக்கேஷனை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத நாம் பார்க்க போகிறோம். நமக்கு இதுக்கு தேவையானது ஜிமெயில் இருந்தால் போதும். ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு நாம் கூகுள் மேப்பில் ஒரு லொக்கேஷனை பர்மனெண்ட்டாக நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஜிமெயில் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இப்போது கூகுள் மேப்ஸ்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். கூகுள் மேப்புக்குள்ளே போகிறேன். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மெனு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணோம்னா கீழே லாஸ்ட்டில் முன்னே பாருங்கள், ஆட் மிஸ்ஸிங் பிளேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த லொக்கேஷனோட பேர் என்ன, அதோட கேட்டகரி என்ன, அதோடைய அட்ரஸ் என்ன நாம் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஒரு டெம்பிள் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணுறேன், விநாயகர் டெம்பிள். இது எந்த கேட்டகரியில் வரும்னா டெம்பிள் அப்படின்ற கேட்டகரியில் நமக்கு வரும். ஸோ டெம்பிள்னு நான் வந்து டைப் பண்ணுறேன். புத்திஸ்ட், ஹிந்து, ஜெயின் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஹிந்து அப்படின்றத நான் கொடுக்குறேன். அந்த டெம்பிளோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் அட்ரஸ் என்னன்றதை நாம் கொடுக்கணும். நான் இப்போதைக்கு ஒரு அட்ரஸ் நான் ஒன்று கொடுக்குறேன். நீங்கள் இதை மாதிரி லொக்கேஷன் ஆட் பண்ணும்போது அதோடைய அட்ரஸ் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா நமக்கு மேப்பு பாயிண்ட் பண்ணவும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஒரு ஸ்ட்ரீட் நேம் அதோடைய அட்ரஸும் நான் ஒன்று மென்ஷன் பண்ணுறேன். அட்ரஸ் வந்து கொடுத்தாச்சு. ஸோ என்டர் பண்ணுறேன். நான் கொடுத்த அட்ரஸுக்கு மேப்பில் அதுவே வந்து பாயிண்ட் பண்ணிட்டு வந்திருக்கு. அது கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். அந்த மேப்பை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நமக்கு அந்த மேப் நமக்கு ஜூம் ஆகிடுச்சு. அகைன் நம்ம ஜூம் பண்ணி பார்க்குறோம். நான் கொடுத்த அட்ரஸும் அந்த மேப் பாயிண்ட் பண்ணிக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன். கரெக்டாக இருக்குது. ஸோ டன் கொடுத்துட்றேன். இப்போது அந்த பிளேஸை பற்றி கேட்குறாங்க. இந்த பிளேஸ் வேறு ஒரு இடத்துல ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்து அந்த பிளேஸோட ஃபோன் நம்பர் இல்லை ஒர்க்கிங் ஹவர்ஸ் அது எல்லாமே கேட்குறாங்க. ஸோ டெம்பிள் அப்படின்றதுனால ஓப்பன் 24 hours அப்படின்னு நான் கொடுக்குறேன். எல்லா நாளுமே ஓப்பனாக இருக்கும். ஸோ எல்லா நாளுமே டிக் பண்ணிவிட்டு 24 hours நான் கொடுக்குறேன். இது நீங்கள் கொடுக்குறது ஏதாவது ஒரு ஆஃபீஸாக இருந்தது அப்படின்னா அந்த டைமிங் மட்டும் நீங்கள் மாற்றிக்கோங்க. சென்ட் கொடுத்துட்றோம். அந்த லொக்கேஷனுக்கு ஏதாவது ஃபோன் நம்பர் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டெம்பிளுக்கு கண்டிப்பாக இருக்காது. பெரிய பெரிய டெம்பிள்லாம் கண்டிப்பாக இருக்கும், சின்ன சின்ன டெம்பிள்லாம் இருக்காது. வெப்சைட் இருந்தால் கொடுக்கலாம், இல்லை ஓப்பனிங் டேட் அந்த டெம்பிள் எப்போ இருந்திருக்குது ஸோ அது தெரிஞ்சால் டேட் கொடுக்கலாம், இல்லைனா ஐ டோன்ட் நோ கொடுத்துக்கோங்க. அந்த டெம்பிளோட ஃபோட்டோ ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். டெம்பிள் ஃபோட்டோ நான் சூஸ் பண்ணுறேன். நான் கொடுத்த ஃபோட்டோவும் அப்லோட் ஆகிடுச்சு. இப்போது சென்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். நான் கொடுத்த டேட்டா எல்லாமே கூகுள் செக் பண்ணிவிட்டு நமக்கு என்ன சொல்லுதுன்னா ஆல்ரெடி சிமிலராக இதே மாதிரி நாங்கள் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இப்போது நான் இதில் இருக்கிற டேட்டா ஏதாவது நான் ஒன்று கிளிக் பண்ணால் அதோடய லொக்கேஷனுக்கு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பாயிண்ட் ஆகிடும். இல்லை பரவாயில்ல ஆட் ஆகட்டும், சப்மிட் எனிவே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் ஆட் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று நான் கிளிக் பண்ணுறேன். ஸ்ரீ விநாயகர் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சேம் நான் கொடுத்த லொக்கேஷனுக்கு பக்கத்துலேயே அவங்களும் கொடுத்துருக்காங்க. சரி இப்போ நம்ம மறுபடியும் நாம் அதை ஆட் பண்ணுவோம். ஆட் மிஸ்ஸிங் பிளேஸ், லொக்கேஷனோட நேம்,
விநாயகர் டெம்பிள். கேட்டகரி ஹிந்து டெம்பிள். லொக்கேஷனோட அட்ரஸ் அகைன் கொடுத்துட்டு என்ட்ரி கொடுத்துட்டேன். ஸோ மேப் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ மேப் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ கரெக்டான லொக்கேஷனுக்கு நான் பாயிண்ட் பண்ணுறேன். டன் கொடுத்தாச்சு. இப்போ சென்ட் அகைன் கொடுக்குறோம். ஸோ சேம் நோட்டிஃபிகேஷன் வருது. நான் சப்மிட் எனிவே கொடுத்துட்றேன். கூகுள் மேப்பில் நாம் ஆட் பண்ணுறதுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்தாச்சு. டன் கொடுத்துட்றோம். இப்போது நாம் ஆட் பண்ணதை பார்க்கணும் அப்படின்னா மெனு கிளிக் பண்ணிங்கன்னா யுவர் கான்ட்ரிபியூஷன் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. இதில் நாம் எடிட்ஸ் அதில் போனோம்னா நாம் ரீசெண்டாக பண்ண ஆட் பண்ண எல்லாமே நமக்கு அதில் நமக்கு காமிக்கும். ஸோ ரிவ்யூஸில் வராது அது. எடிட்ஸில் போனீங்கன்னா நாம் ஆட் பண்ண டெம்பிள் அங்கே இருக்குது, அப்ரூவ்ட் ஆகிருக்கு நாம் ஆட் பண்ணதும், சரிங்களா? ஸோ நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா இமீடியட்டாக உங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆகிடும். அதில் ஏதாவது உங்களுக்கு மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா வேறு ஏதாவது ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, நீங்கள் பண்ண மேப்பை இன்னொருத்தர் பார்த்துட்டு சஜஸ்ட் பண்ணாங்கன்னா அது உங்களுக்கு அப்ரூவ் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.